ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் இருந்து இந்த திருமியச்சூர் அப்படிங்கிறது, இங்கு அருளக்கூடிய லலிதாம்பிகை என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன். எப்படி மதுரை மீனாட்சியை சொல்கிறோமோ, காஞ்சி காமாட்சியை சொல்கிறோமோ, காசி விசாலாட்சியை சொல்கிறோமோ, அதே போல் திருமியச்சூர் லலிதாம்பிகை. இந்த திருமியச்சூர் எங்கே இருக்குது அப்படின்னா, மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய பேருந்து மார்க்கத்தில் வருகின்ற இடம் பேரளம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் திருமியச்சூருக்கு, திருவாரூரிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர். இந்த ஆலயத்தில் பிரதான நாயகியாக இந்த லலிதாம்பிகை அருளி கொண்டிருந்தாலுமே, இந்த ஆலயத்தில் இருக்கிற சிவனுக்கும் சிறப்பு உண்டு. இந்த ஆலயத்தில் இளம் கோவில் என்கின்ற சகல புவனேஸ்வரர் அருள்கின்றதை நேற்றைக்கு பார்த்தோம். இங்கு பிரதானமாக இருக்கக்கூடிய இறைவன் மேகநாத சுவாமி. இந்த மேகநாத சுவாமி இங்கு பிரதானமான இறைவன். இந்த மேகநாத சுவாமி அப்படிங்கிற திருப்பெயர் இவருக்கு எப்படி ஏற்பட்டது, அதற்கு உண்டான தலபுராணம் என்ன, அந்த கதை சூரிய பகவான் தொடர்புடைய ஒரு கதை. शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ अस्य श्रीललितासहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य वशिन्यादिवाग्देवतार्षयः अनुट्टुच्छन्दः श्रीललिता परमेश्वरी देवता ऐं श्रीमद्वाग्भवकूटेति बीजम् क्लीं मध्यकूटेति शक्तिः सौ शक्तिकूटेति कीलकम् मूलप्रकृतिरिति ध्यानम् श्रीललिता महात्रिपुरसुन्दरी प्रसादसिद्धिद्वारा चिन्तितफल अवाप्त्यर्थे जपे विनियोगः ध्यानम् सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौली स्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् சூரிய பகவான் நமக்கு தெரியும், 7 குதிரைகள் போட்டின ஒரு ரதத்தில் வரக்கூடியவர் சூரிய பகவான். இந்த உலகத்தில் சூரியன் இல்லை அப்படின்னா நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சூரியனுடைய கதிர்கள் தான் நமது உடல்நிலைக்கும் நமது விவசாயத்திற்கும் பலவற்றுக்கும் பயன்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கு சாரதியாக விளங்கிறவன் அருணன் அப்படிங்கிறவன். இந்த அருணன் தான் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தேரை செலுத்தக்கூடியவன். ஒரு நாள் சூரிய பகவான் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த அருணனை சபித்து விட்டான். அருணன் மேலே பயங்கரமான கோபம். அருணனை சபித்தவுடனே இந்த அருணனுக்கு மனசு தாழலை. என்னடா, ஏற்கனவே நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், நம்மளை மேலும் திட்டிட்டாரே, வசைப்பாடி விட்டாரேன்னு இந்த அருணனுடைய மனசு தாங்கலை. இந்த அருணன் என்ன பண்ணுறான், நமக்கெல்லாம் ஒரு குறை குற்றம் அப்படின்னா நம்ம யார்கிட்ட சொல்லணும், பகவான்கிட்ட சொல்லணும், இறைவனிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த அருணன் என்ன பண்ணுறான், இறைவன்கிட்ட சொல்கிறான், ஈஸ்வரன்கிட்ட இதை தெரிவிக்கிறான். ஈஸ்வரன் அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கிறார். என்ன அப்படின்னா, பகவான் என்ன பண்ணுறார், சிறியோர் பெரியோர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இறைவனோட பார்வையில் எல்லோரும் சரிசமம், யாரும் யாரையும் திட்டக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான வசைப்பாடுதலும் கூடாது. இந்த அருணனை சூரிய பகவான் இப்படி பண்ணிட்டானேன்னு அந்த சூரிய பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறார். யார், ஈஸ்வரன். அந்த சாபம் என்ன சாபம் அப்படின்னா, ஒரு 7 மாதங்களுக்கு நீ கருப்பு நிறமாக மாறுவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குற. அந்த 7 மாதம் நீ என்ன நீ வணங்கின பிறகுதான் இயல்பான நிலைமை உனக்கு திரும்பும் அப்படின்னு ஈஸ்வரன் ஒரு சாபத்தை கொடுக்குற. சூரியன் கருப்பாக மாறிட்டார் அப்படின்னா நமக்கு வெளிச்சமே கிடைக்காது. பகவானே ஒரு சாபத்தை கொடுத்ததுனால அடுத்து அந்த வெளிச்சம் கொடுக்குற பணி யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, இந்த அருணன் என்ன பண்ணுறான், அந்த பொறுப்பை எடுத்துக்கிறானான். அருணன் இந்த உலகத்தை பிரகாசிக்க வைக்கிறான்.
அருணன் பிரகாசிக்க வைக்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம அதிகாலையில் என்ன சொல்லுவோம், சூரியோதயம் சொல்லுவோம். அந்த சூரியோதயத்திற்கு முன்னால் வருகின்ற காலம் அருணோதயம் என்று சொல்லப்படும். விடிகாலத்தில் முதல்ல அருணோதயம், அப்புறம்தான் சூரியோதயம். இன்றைக்கும் அந்த அருணனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரத்தின் காரணமாக ஒவ்வொரு நாளும் முதலில் வருவது அருணோதயம், அதன் பின்னர் வருவது சூரியோதயம். இந்த 7 மாதங்கள் சூரிய பகவான் என்ன பண்ணுறான், இந்த திருமையச்சூர் திருத்தலத்திற்கு வருகின்றானாம். எதற்கு, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை போக்கிக் கொள்வதற்கு. இந்த திருமையச்சூருக்கு வந்து சூரிய புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிறான். இந்த இடத்துல தினமும் என்ன பண்ணுறான், எருக்கையில அருகம்புல் பசுஞ்சாணம் இதை மூணையும் வச்சுண்டு இந்த புஷ்கரணியில் மூழ்குவதற்கு முன்னால் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு நீராடுகிறான். இறைவனுடைய பரம அருளை பெற வேண்டும், தனக்கு உண்டான பழைய நிறத்தை பெற வேண்டும், தனது ஒளி இந்த பிரபஞ்சமெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை குறித்து இங்கே தவம் இருக்கிறான். எங்கே, திருமையச் சொல்ல. இதனுடைய தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காணலாம். இந்த ஆலயத்தில் பிரதானமாக அருளக்கூடிய இறைவன் மேகநாத சுவாமி. இந்த மேகம் அப்படிங்கிறது தோல் தொடர்பானது. சூரிய பகவானுக்கு கலர் போயிடுது இல்லையே, சூரிய பகவானுக்கு அந்த நோய் வந்துவிட்டது, உடல் முழுக்க கருமை படர்ந்து விட்டது. அந்த கருமை அகல வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல 7 மாத காலம் விரதம் இருக்கான். விரதம் இருந்து முடிச்சிட்டான், 7 மாதம் சிவனை வணங்கிட்டான். ஆனால் இவங்ககிட்ட எந்த விதமான மாற்றமும் தெரியலை, அதாவது கருமை அகலவில்லை. என்ன பண்ணுறான், ஹே ஈஸ்வரா அப்படின்னு கூப்பிடுறான், திருமையை சொல்ல. அந்த நேரத்தில் அம்பாள் தவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள். அம்பாள் தவத்தில் இருக்கின்ற போது இந்த குரல் அம்பாளுடைய தவத்திற்கு ஒரு தொந்தரவை கொடுக்க அம்பாள் கோபமாகி இந்த சூரிய பகவானை மேலும் சபிக்க முற்படுகிறாள். அப்போ ஈஸ்வரன் வரான், தாயே நீ மேலும் சபிச்சுடாத, ஏற்கனவே சூரியனுக்கு ஒரு சாபம் இருந்து கொண்டிருக்கிறது, அதனால் இந்த உலகத்தில் இன்னும் பிரகாசம் இல்லை, நீ மேலும் சாபத்தை கொடுத்தால் இந்த உலகத்தின் இயக்கங்கள் பாதிக்கப்படும், அதனால் நீ சாபத்தை கொடுக்காத அப்படின்னு சாந்தப்படுத்துகிறான். இந்த கோவிலில் க்ஷேத்திர புராணேஸ்வரர்னு ஒரு விக்கிரகத்தை தரிசனம் பண்ணோம் இல்லையா, அம்பிகையை ஈஸ்வரன் சாந்தப்படுத்துவதை விளக்கக்கூடியது தான் அந்த க்ஷேத்திர புராணேஸ்வரர். இப்படி சொன்ன உடனே அடுத்து அம்பாள் சாந்தமாறா, அம்பாள் கோபப்பட்ட நிலையில் இருந்து மீண்டும் சாந்தமடைவதற்காக வசினி தேவதைகள் என்று சொல்லப்படக்கூடிய தேவதைகள் இந்த அம்பாளை சாந்தப்படுத்துகிறாள். எண்ணற்ற தேவதைகள் தோண்டி இந்த அம்பாளை சாந்தப்படுத்த இவர்கள் அப்போது சொன்ன போற்றி திருவாக்குகள் தான் லலிதா சகஸ்ரநாமமாக ஆகின அப்படின்னு சொல்வார்கள். லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய திருத்தலம் இது. இன்றைக்கி படிக்கிறாங்க இல்லையா பல பேர் லலிதா சகஸ்ரநாம பாராயணம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை படித்தோம் அப்படின்னா எந்த விதமான வியாதியும் வராது. அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்தில் சூரிய பகவானுடைய சாபத்தை நீக்கி ஒரு வரத்தை கொடுத்தார் மேகநாதர். அப்பேற்பட்ட மேகநாதரை ஒரு அலங்கார திருக்கோலத்தில் நாமும் தரிசித்து நமக்கும் தோல் தொடர்பான எந்த ஒரு நோயும் வரக்கூடாது இறைவா என்று இந்த ஈசனின் திருவடி பணிந்து வணங்குங்கள். விஸ்வநாதம் ஜெகநாதநாதம் சதானந்தபாஜம்.
சரஸ்வரம் பூதநாதம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே கலேருண்டமாலம் தனோ சர்ப்பஜாலம் மகாகாலகாலம் கணேஷாதிபாலம் ஜடாஜூடகங்கோத்தரங்கை விசிஷ்யம் சிவம் சங்கரம் சம்புமீசானமீடே. இந்த சிவாலயத்தில் மேகநாதர் சிறப்பான திருமேனி. இந்த ஈஸ்வரனை இப்போ தரிசனம் பண்ணிங்கல்லவ, நமக்கு உடம்பில் எந்த விதமான நோயும் வரக்கூடாது, குறிப்பாக தோல் தொடர்பான நோய்கள் வரக்கூடாது அப்படின்னா இந்த இறைவனை வணங்கணும். இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, பலருக்கும் என்ன காரணம்னே தெரியாது, ஒரு அலர்ஜி அப்படிம்பாங்க, இந்த இடத்துல ரொம்ப அரிச்சுட்டே இருக்கும், முதுகு பக்கம் ஏதோ ஒரு தடிப்பு ஒன்று இருக்கும், இதெல்லாம் தோல் தொடர்பாக வரக்கூடிய வியாதிகள். இத்தகைய நோய் இருக்கக்கூடிய அன்பர்கள், இத்தகைய அறிகுறிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த திருமையை சுருக்கு வந்து மேகநாத சுவாமிக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி அவருக்கு வஸ்திரம் சார்த்தி வழிபட்டால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். ஆக சூரிய பகவானுக்கு அருளினவர் இந்த மேகநாத சுவாமி. சூரிய பகவானுக்கு இயல்பான பிரகாசம் கிடைத்து விட்டது, இந்த உலகம் பழையபடி இயங்க ஆரம்பித்து விட்டது. இந்த ஆலயத்தில் லலிதாம்பிகை பார்த்தோம் இல்லையா, வாக் தேவதைகள் போற்றி, அதாவது வசினி தேவதைகள் போற்றி பாராட்டிய அன்னைன்னு பார்த்தோம் அல்லவா, அவர்கள் பாடின வார்த்தைகள், அவர்கள் வாயிலிருந்து உதித்த வார்த்தைகளே லலிதா சகஸ்ரநாமமாக ஆனதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதற்குரிய தேவிதான் லலிதாம்பிகை. இன்றைக்கும் லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாலே அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது இந்த திருமையச்சுர் திருத்தலம். லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றியும் இந்த லலிதாம்பிகையின் சிறப்பை பற்றியும் நாளைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஹரிஜன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதன் முதல கொடுத்தவர் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். நம்ம எல்லாருமே விஷ்ணுவுடைய குழந்தைகள், அவர் முன்னால் எல்லாருமே சமம் அப்படிங்கிற கருத்தை திரும்ப திரும்ப காந்திஜி அவர்கள் வலியுறுத்தின்றே வந்தார். பிரம்மா எங்கேருந்து வந்தார், விஷ்ணுவோட தொப்புள்ளேந்து வந்தார். பிரம்மா தான் நம்ம எல்லாரையுமே படைச்சது. அப்போ அந்த பிரம்மாவே எங்கிருந்து வந்தார், விஷ்ணுவிலிருந்து வந்தார். அதனால் எல்லாத்துக்கும் ஆதியாக, படைப்புக்கு ஆதியாக அவர் இருப்பதால் ஆதி மூலம் அப்படிங்கிற பெயர் விஷ்ணுவை குறிக்கும். அத்தகைய விஷ்ணுவுக்கு அனைவருமே சமமானவர்கள் தான். சிவனோ விஷ்ணுவோ எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்து மேலே நம்ம உண்மையான பக்தி செலுத்தி உண்மையான அன்போடு நற்குணங்களோடு பண்புகளோடு இருந்தால் நம்ம அந்த கடவுளுடைய அருளுக்கு பாத்திரமாகும். அதே சமயத்தில் நான் பெரிய ஒசந்த ஜாதியில் பிறந்திருக்கேன், என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே எனக்கு பரிவட்ட மரியாதை கிடைக்கும், மாலை கிடைக்கும், நான் பெரிய ஆள் அப்படிங்கிற திமிரோடு ஒருத்தர் இருந்தான்னா அவன் கடவுளோட அருளுக்கு பாத்திரமாக என்ன, ஒரு சின்ன ஸ்பூனாக கூட ஆக மாட்டான். ஆக கடவுளுடைய அருளை அடைவதற்கு முக்கியமான தேவை நற்பண்புகள், நல்ல குணம், பணிவு, அதெல்லாம் தான் வேணும். பாணர்கள்ங்கிற இனம் மிக உயர்வான இனமாக இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாநாட்டுப்படை, சிறுபாநாட்டுப்படைன்னு இரண்டு இலக்கியங்கள் ஒரு இனத்துக்கு இருக்குன்னா அது பாணர் இனத்துக்கு மட்டும்தான். தொல்காப்பியமும் பாணர் மாதிரியான குடிகளை மிகவும் உயர்ந்த குடிகளாக சொல்கிறது. பாணர், பறையர் இந்த மாதிரியான குடிகள்லாம்
ஒரு காலத்திலே அவர்கள் உயர்ந்த குடிகளாக இருந்தார்கள். நடுவில் வந்த சில பல மாற்றங்களால், ஏன்னா ஒருத்தங்க திடீர்னு அப்பில் இருக்காங்கன்னா அவங்க டவுனில் வருவாங்க, டவுனில் இருக்கிறவங்க அப்பில் வருவாங்க. அது வந்து வாழ்க்கை லைஃப் சைக்கிளில் நடந்துட்டுருக்கிற விஷயம்தான். காலம் காலமாக திடீர்னு அவங்களெலாம் ஏதோ ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் மாதிரி தவறான ஒரு சித்தாந்தம் 8ஆம் நூற்றாண்டிலே கொஞ்சம் தலை தூக்கியது. திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். அந்த பாணரை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த மாதிரியான சித்தாந்தம் இருந்த நேரத்தில் ஞான சம்பந்தர் அன்னைக்கு சொன்னார்னா அப்பீலே கிடையாது, சைவர்கள் மத்தியில் அப்படி ஒரு செல்வாக்கு. அவர் நீலகண்ட யாழ்ப்பாணரோட ரொம்ப க்ளோஸாக பழகி அந்த சித்தாந்தத்தை பிரேக் பண்ணார் ஞான சம்பந்தர். அந்த மாதிரி சைவத்தில் எவ்வாறு திருநீலகண்ட யாழ்ப்பாணரோ, வைஷ்ணவத்தில் இவர் ஒரு பாணர், பாணர் இனத்தில் பிறந்தவர். திருப்பாணாழ்வார் சொல்லுவாங்க. இவரோட உண்மையான பெயர் தெரியாததுனால இவருடைய ஜாதி பெயரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். திருங்கிறது மரியாதை, திருப்பாணாழ்வார். அந்த திருப்பாணாழ்வார் தினமும் காவிரிக்கரையோட இந்த பக்கம் நின்று ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரத்தை பார்த்து மட்டும் சேவிப்பார். ஏன்னா அன்னைக்கு என்ன கொடுமைன்னா ஸ்ரீரங்கம் ஊருக்குள்ளே வர உரிமை கூட அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதுக்கு அரசியல்லேருந்து, அந்த காலத்து அரசியல்லேருந்து ஆரம்பித்து பல காரணம். அந்த மாதிரி ஒரு நாள் திருப்பாணாழ்வார் காவிரிக்கரையோட இந்த பக்கம் நின்று அந்த பாணி இசையால், யாழ் இசையால், பலவிதமான இசைக்கருவிகள் மூலமாக கண்ணை மூடி ரங்கநாதரை பூஜை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த கோவில் பட்டர் லோகசாரங்க முனிங்கிறவர் வந்தார். டேய் நகர்ரா, நான் பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கத்தினார் தூரக்கேந்து நின்று. அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசின்னு இருக்கார், அப்படியே தன்னை மறந்து அரங்கநாதனை வேண்டின்னு இருக்கார்னா டக்குன்னு காதில் விழுமா. இப்போ நம்மளே பூஜை ரூமில் உட்காந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளை மறந்து. அப்போ யாராவது கிட்டக்க வந்து கத்தினா கூட டக்கு நமக்கு தெரியாது. ஒரு 2-3 தடவை சத்தமாக குரல் கொடுத்தா தான் திரும்பி பார்க்க முடியும். அவர் ரொம்ப டீப்பான பக்தியை செலுத்துவார். எப்படி அவருக்கு உடனே காதில் விழும்? பல தடவை அவர் கத்தியும் இந்த பட்டர் கத்தியும் காதில் விழலை. அவருக்கு கோபம் வந்துடுது. ஒரு கல்லை எடுத்து அடித்தார். ஏதோ அவரோட கையில் இல்லை காலில் லைட்டாக பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. அவரோட தலையை குறி பார்த்து அந்த பட்டரை அடித்தார். அது அவர் பண்ண பெரிய தப்பு. திருப்பாணாழ்வாரோட மண்டையில் அந்த கல் பட்டு அப்படியே ரத்தம் தாரத்தாரையாக கொட்டிட்டு அந்த வலியில் தான் அவர் கண்ணை திறந்தார். எழுத்தாப்பில் பட்டரை பார்த்தார். அப்போ கூட கோபம் வரல, ஏன்னா அந்த பட்டர் கையில் குடத்தை பார்த்தார். ஆஹா, சுவாமியோட அபிஷேகத்துக்குன்னு இவர் வந்திருக்கார் தண்ணி எடுக்கணும்னு, நம்மளால் இவருக்கு லேட் ஆகிடுத்து, பெரிய பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி அவர் ஓரமாக நகர்ந்தார். அந்த பட்டர் குடத்தில் தீர்த்தத்தை எடுத்துட்டு அரங்கனோட சன்னிதிக்கு போனால் ஸ்ரீரங்கநாதரோட தலையிலேருந்து அப்படியே ரத்தம் நிற்காமல் கொட்டின்றது. அவரோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தமாக வழிஞ்சின்றது. அதை பார்த்த ஷாக்கில் அப்படியே அவர் குடத்தை கீழே போட்டார். என்ன ஆச்சுன்னே அவருக்கு புரியல. நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அவரோட மனசு உறுத்திட்டு அன்னைக்கு நைட்டு அரங்கநாதர் அவரோட கனவுல வந்தார். நான் எல்லா உயிர்கள்லையும் இருக்கேன், சர்வம் விஷ்ணுமயம்ங்கிறது கூட தெரியாத முட்டாளான நீலாம் என்னோட சன்னதியில் பூஜை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோபமாக அரங்கநாதர் பேசினார். விஷ்ணுனா என்ன அர்த்தம்? விஷ்ணுனா எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பவன், எல்லா உயிர்களிலும் வியாபித்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். என் பக்தன் மீது விழுந்த அடி என் மீது விழுந்த அடி மாதிரி அப்படின்னார் விஷ்ணு. நீ மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறாய், அதற்கு பிராயச்சித்தமாக மறுநாள் நீ எவனை தாழ்ந்த ஜாதின்னு நினச்சி விலகி போக சொன்னியோ அவனை உன்னோட தோள் மேலே தூக்கிண்டு நீ என்னோட சன்னிதிக்குள்ளே வா அப்படின்னு அரங்கநாதர் ஆர்டர் போடுறார். காலங்கார்த்தால கனவு. அவர் அப்படியே அடித்து போடணும்னு எழுந்துக்கிறார். முகமெல்லாம் வேர்க்கிறது. மறுநாள் திருப்பாணாள் வர அந்த பட்டரே தேடி வரார். என்னது, நான் உங்கள் தோள் மேலே உட்காரதா? ஐயோ, அது பெரிய பாவசாமி, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். அரங்கநாதனோட உத்தரவு என்னால் மீற முடியாது, முதல்ல நான் பண்ண பாவத்துக்கு என்னை மன்னிச்சிருங்கோ. அவருக்கு அப்படியே நாக்கு ரோலிங்காக இருது. அந்த பாவங்கிறத கூட அவருக்கு கரெக்டாக சொல்ல வரல. அப்படியே இந்த திருப்பாணாழ்வாரோட காலில் அந்த பட்டர் விழுறார். இது எதையுமே அவரால் எதிர்பார்க்க முடியல. இதெல்லாம் திருப்பாணாழ்வார் விரும்பவும் இல்லை. அவர் வேணாம் வேணான்னு சொல்லியும் அவரை வலுக்கட்டாயமாக தூக்கி தோளில் ஏற்றி உட்கார வச்சுட்டு நாராயணா நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு சன்னிதிக்குள்ளே வரார். அதை ஸ்ரீரங்க மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க ஆச்சரியத்தோடு. அவர் அரங்கநாதன் சன்னிதி உள்ளே வந்தோடனே முதல்ல அவர் தரிசனம் பண்ணது அரங்கநாதனுடைய திருவடியை தான். அவருடைய கால், அவருடைய நாபிக்கமலம்லேருந்து ஆரம்பித்து அரங்கநாதனுடைய முகம் வரைக்கும் அவரோட ஒவ்வொரு அங்கத்தையாக ஒரு 10 பாடல்கள் அரங்கநாதனை வர்ணித்து திருப்பாணாள் வரவர்கள் பாடுறார். ஆக என்ன மாதிரியான ஒரு பக்தி அவருக்கு இருந்தால் அரங்கநாதன் இந்த மாதிரியான
ஒரு திருவிளையாடலை செய்திருப்பார். தாம் பக்தனுக்கு கொடுத்த கல்லடியை அவர் வாங்கிட்டார்னா என்ன மாதிரியான பக்தி திருப்பாணாழ்வார் அரங்கநாதன் மீது செலுத்திய பக்தி! அந்த கடவுள் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காதவர். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை யார் பார்க்காம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கடவுளை உடைய அருள் கிடைக்கும். ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது. மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு வந்தாலே கடவுளுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு வந்துவிட்டதாகத்தான் அர்த்தம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.